வரக்கூடிய பட்ஜெட் இந்த பட்ஜெட்டை பற்றி நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கு பொதுவாகவே பட்ஜெட்டை பற்றிய எதிர்பார்ப்பு குறைஞ்சி போச்சு சமீப காலமாக ஒரு ஏழு எட்டு பத்து ஆண்டுகளாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினான்கில் வந்து மத்திய அரசில் ஒரு மாற்றம் நிகழ்ந்த பொழுது புதிய பட்ஜெட்டை பற்றி எதிர்பார்ப்பு இருந்தது அதற்கு பிறகு அந்த எதிர்பார்ப்பு வந்து மாறிவிட்டது இப்போ திரும்ப அந்த எதிர்பார்ப்பு வந்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து இன்று இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி குன்றிய ஒரு தேக்க நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மத்திய அரசு எப்படி இந்த பட்ஜெட்டை ஒரு நல்ல ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ளப் போகிறது இதை சீர் செய்வதற்கு சரி செய்வதற்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லைன்னா அதர்வைஸ் ஒரு நார்மலாக பட்ஜெட்னு பார்த்தோம்னா அது ஒரு வரவு செலவு கணக்கு வரவுக்குள்ளே செலவு இருக்கணும் அப்படி இல்லை பற்றாக்குறை பட்ஜெட் போட்டால் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது பற்றாக்குறை பட்ஜெட் போடும் பொழுது திட்டங்கள் எல்லாம் தீட்டியாச்சு ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு பணம் இல்லைங்கிறது தான் அர்த்தம் அப்போ அந்த திட்டங்கள் நிறைவேற போகிறது இல்லை அதனால் பொதுவாகவே வந்து பற்றாக்குறை பட்ஜெட் போடக்கூடாது அல்லது பற்றாக்குறை மிக குறைவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை ஆனால் அதை தாண்டி பற்றாக்குறை வந்து இருக்கும் பொழுது அந்த பற்றாக்குறையை சரி செய்வதற்கு வரி வசூலை அதிகப்படுத்த வேண்டும் அல்லது செலவு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த இரண்டின் மூலமாக அந்த பற்றாக்குறையை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்து நிறுத்த முடியும் இப்போ இந்த அரசு என்ன போகிறது பல புதிய திட்டங்கள் இன்னைக்கு பொருளாதார தேக்க நிலையை சரி செய்யணும் சீர் செய்யணும் அப்படின்னா பல புதிய திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட அடிப்படை வசதிகள் உட்கட்டுமானம் இது சம்பந்தப்பட்ட திட்டங்கள் எப்படி தங்க நாற்கர சாலை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதார ஊக்கியாக இருந்ததோ அந்த மாதிரியான திட்டங்கள் ஏதாவது அறிவிக்கப்பட வேண்டும் அப்படி அறிவிக்கிறதுல சில இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா அறிவித்த பிறகு அதற்கான பணத்திற்கு எங்கு போவது அப்படிங்கிறது அரசுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அதை பற்றி அரசு பெரிய அளவில் கவலைப்பட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அது ஒரு சிக்கல் தான் ஆனால் அதை சமாளிக்க முடியும் எப்படி அப்படின்னா இதற்காக வெளிநாட்டினரிடம் நாம் கையந்த வேண்டியதில் உள்நாட்டு பணமே மிகப்பெரிய அளவில் நம்முடைய இசையமைப்பை இருக்குது இதை பற்றி பேசும்பொழுது ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது அதற்கு முன்னர் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடிய மொரீஷியஸ் அந்த நாட்டோடு நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் அதைத் தொடர்ந்து பல நாடுகளோடு நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்னென்னா அங்கு பதிவு செய்து கொண்ட நிறுவனங்கள் இந்தியாவில் வந்து முதலீடு செய்து அந்த முதலீட்டில் லாபம் ஈட்டும் பொழுது அந்த லாபத்திற்கு வரி கட்ட வேண்டியதில்லை அங்கு வரி கட்டும் பட்சத்தில் அப்படின்னு கொண்டு வந்தோம் அது தவறாக பயன்படுத்தப்பட்டது கால ஓட்டத்தில் நல்ல எண்ணத்தோடு கொண்டு வரப்பட்டது ஆனால் கால ஓட்டத்தில் தவறாக பயன்படுத்தப்பட்டது அப்படி பயன்படுத்தப்பட்டதை உணர்ந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு அப்பாயின்ட் பண்ணி அவங்க வந்து பார்ட்டிசிபேட்டரி நோட் மூலமாக இந்தியாவுக்குள் வெளிநாட்டு பணம்னு சொல்லி வரக்கூடிய பணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதை சரி செய்ய வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் சீர் செய்ய வேண்டும் யோர் கிளைண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கேஒய்சி மூலமாக அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ரிக்டர் நாம்ஸ் கொண்டு வந்தாங்க அது மட்டுமல்லாது இந்த அரசு எடுத்த மிக முக்கியமான நடவடிக்கை அந்த மொரீஷியஸ் ட்ரீட்டியில் வரக்கூடிய அந்த டபுள் டாக்ஸேஷனுங்கிறத வந்து அதை மாடிஃபை பண்ணி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்தால் அதில் வரக்கூடிய லாபத்திற்கு இங்கே வரி கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இரண்டு ஆண்டு டைமும் கொடுத்தாங்க ஒரு முதல் ஆண்டில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு கட்டினா போகிறோம் அதுக்கப்புறம் இந்திய எப்படி ஒரு சராசரி இந்தியன் அவர் ஈட்டக்கூடிய லாபத்துக்கு வருமான வரி கட்டுகிறாரோ நீண்ட கால மூலதன ஆதாய வரி கட்டுகிறாரோ அதே போல் அவங்களும் கட்டணும்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க ஆக இன்றைக்கி அவங்க அட் பார் வெளிநாட்டு முதலீட்டாளர் ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் இந்தியன் இன்வெஸ்டர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர் ஆனால் இதை தாண்டி அடுத்த ஒரு காலகட்டத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்திருக்கு என்னென்னா இந்திய முதலீட்டாளர்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஓய்வு பெற்றவர்கள் குறிப்பாக அவர்களுக்கு அவங்க வந்து வரக்கூடிய பணத்திற்கு வருமான வரி கட்டிடுறாங்க பென்ஷனாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வருமான வரி கட்டி அதற்கு பிறகு அந்த பணத்தை முதலீடு செய்கிறார்கள் அந்த முதலீடு செய்து அதில் வரக்கூடிய ஆதாயத்திற்கும் வருமான வரி கட்ட வேண்டியிருக்கு இப்போ இதில் இந்த சிக்கலிலிருந்து வெளிவரணும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சலுகை கொடுக்கணும்னு நினச்சா டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமான வரி சலுகைகளுடன் கூடிய கடன் பத்திரங்களை அரசு அரசு நிறுவனங்கள் வெளியிடலாம் குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய உட்கட்டுமானத்திற்கு தேவையான நிதியை திரட்டுவதற்கு இந்த மாதிரி கடன் பத்திரங்களை வெளியிடுவதன் மூலமாக செய்ய முடியும் இது ஒன்றும் புதிதல்ல இது ஏற்கனவே செய்யப்பட்டது தான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து இந்த மாதிரி ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசுக்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டோம்னா நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கட்டும் ஐஆர்சிடிசியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து பொதுமக்களுக்கு கடன் பத்திரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு எட்டிலிருந்து ஒன்பது சதவீதம் வரை வருமானம் வரி விலக்கு பெற்ற எட்டிலிருந்து ஒன்பது சதவீதம் வரை வருமானம் தரக்கூடிய வட்டி தரக்கூடிய கடன் பத்திரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ரேட்டட் நல்ல பாதுகாப்பான முதலீடுகள் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் அப்போ என்ன ஆகுது இன்றைக்கி வந்து ஒரு சராசரி முதலீட்டாளருக்கு உணவுப் பொருள் மீதான பணவீக்கங்கிறது இரட்டை இலக்கத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதை தாண்டியே இருக்கிறது சில சமயம் ஆனால் வருமானம்ங்கிறது வங்கியில் போட்டிருக்கக்கூடிய டெபாசிட்டுக்கு ஏழு சதவீதம் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்போ அவருக்கு வந்து ரியல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவோம் அது நெகட்டிவ் ரிட்டன்னாக இருக்குது இதை சரி செய்ய வேண்டும் அப்படின்னா இதிலிருந்து அவங்கள கொஞ்சம் காப்பாற்றணும்னா இந்த மாதிரி டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ்னால் அவங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்க முடியும் இது இரண்டு விதமான பெனிஃபிட் இதில் ஒன்று முதலீட்டாளர்கள் ஒரு நடுத்தட்டு மேல் நடுத்தட்டு கீழ் நடுத்தட்டு முதலீட்டாளர்களுக்கு இதில் வந்து ஒரு சலுகை கிடைக்கிது அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க சேமிப்பை வந்து இரண்டாவது முக்கியமானது என்னென்னா அந்த சேமிப்பை வந்து உட்கட்டுமானத்திற்கு தேவையான மூலதனத்தை திரட்டுவதற்காக அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அனுப்புகிறோம் இப்போ சென்ற ஆண்டு எடுக்கப்பட்ட மிக முக்கியமான நடவடிக்கைகள் வந்து நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட வரி சலுகைகள் வருமான வரி சலுகைகள் இப்போ நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட வருமான வரி சலுகைகள் வந்து வேணும் அது நான் வேண்டான்னு சொல்லலை பட் ஆனால் அது ப்ரியாரிட்டியில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிச்சயமாக அந்த பணம் வந்து அவங்களுக்கு உபரி பணம் கையில் இருக்கும் பொழுது அவர்கள் ஏற்கனவே வாங்கின கடனை அடைப்பதற்கு உதவும் வட்டியை கட்டுவதற்கு உதவும் லாபம் கொஞ்சம் அதிகரிக்கும் அல்லது நஷ்டம் குறையும் நஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு அதில் பெரிய பாதிப்பு இல்லை ஏன்னா அது வருமான வரியத்தான் குறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கையில் இருக்கக்கூடிய பணத்தை விரிவாக்க பணிகளுக்கு வளர்ச்சிப் பணிகளுக்கு அவர்கள் பயன்படுத்த முடியும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இல்லை வாங்குபவர்கள் பொருட்களை வாங்க மாட்டேங்கிறாங்க உற்பத்தி அதிகமாக இருக்கிறது விளைச்சல் அதிகமாக இருக்கிறது வாங்குபவர்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் அப்போ அதை ஊக்குவிப்பதற்கு என்ன பண்ணணும்னா குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கணும் அல்லது அவங்கள வந்து அந்த அதன் மீதான விலை குறைவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அந்த முறையில் பார்க்கும்பொழுது இது பட்ஜெட்டுக்கு வெளியேன்னு சொல்லலாம் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஒரு பர்வியில் வரக்கூடிய ஒரு விஷயம் ஜிஎஸ்டி ஆட்டோமொபைல் இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் லைட் கமர்ஷியல் வெஹிக்குன்னு சொல்லக்கூடிய வாகனங்கள் ஹெவி கமர்ஷியல் வா இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டியை நீண்டகால அடிப்படையில் இல்லை தற்காலிகமாக ஒரு விண்டோன்னு சொல்லுவோம் ஓராண்டு அடுத்த ஓராண்டிற்குள் விற்கக்கூடிய இந்த வாகனங்களுக்கு ஒரு ஐந்து சதவீதம் வந்து குறைவான ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு காலக்கெடுவோடு கூறிய ஒரு இது கொடுப்பதன் மூலமாக ஓரளவுக்கு கொஞ்சம் அதனுடைய விலை அடக்க விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் டிமாண்ட் வந்து இது வந்து சொல்கிறதோட இது முழுமையாக வாடிக்கையாளருக்கு வந்து அது பாஸ் ஆனாகுதாங்கிறதையும் பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து மெல்ல மெல்ல அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலும் அவர்கள் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை இப்போ ட்ரெட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அதாவது ஃபேக்ட்ரிங்னு சொல்லுவோம் பில் டிஸ்கவுண்டிங்னு பெரிய நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணிவிட்டு வர வேண்டிய அந்த பணத்தை வந்து அவங்க அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி அந்த பணத்தை வாங்கிக்க முடியும் அதனால் அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கிது ஆனால் அது இன்னும் முழுமையாக அது ஒரு முழு வேகத்தோடு செயல்பட ஆரம்பிக்கலை அதை வந்து துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எனக்கு வேணும் அது பட்ஜெட்டுக்கு வெளியே உள்ள ஒரு விஷயந்தான் இது ஆனால் இப்போ ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் தனியார் மயமாக்குவது அப்படின்னு பார்க்கும்பொழுது லக்ஸுரி லைன்ஸ்னு சொல்லக்கூடிய சில இடங்களை வந்து தனியார் மயமாக்குறதுல வந்து பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் அதோடு சேர்ந்து சாலை போக்குவரத்தில் இருக்க மாதிரி அரசனுடைய இது வந்து தொடர்ந்து அதில் வந்து போயிட்டுருக்கணும் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த சலுகைகள் எதுவும் விட்ரா பண்ணக்கூடாது அதில் வந்து எதுவும் வந்து பாதிக்கப்படக்கூடாது அது வரைக்கும் வந்து தனியாரில் மாற்றி விடுறது அல்லது அவங்க அனுமதிக்கிறதுல வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தெரியலை தனிநபர் வருமான வரி அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக தனிநபர் வருமான வரி ஸ்லாபை வந்து அதிகரிக்கணும் இரண்டரை லட்சத்துக்கு மேலே கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது இது ஏற்கனவே கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கவங்களுக்கு வருமான வரி இல்லைங்கிற மாதிரி ஒரு இது போன வருஷம் வந்துட்டாங்க இரண்டாவது வந்து இந்த ஸ்லாபை அந்த ரேட்டை வந்து அஞ்சு பர்சன்ட் ப இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இருக்கிறத மாற்றணும்னே இரண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு அது ஒப்புதலானதாக இல்லை ஏன்னா எந்த விதமான வரி குறைப்பும் வந்து மறைமுக வரியில் இருக்கணும்னு நினைக்கிற வேணாம் ஏன்னா வந்து அது வந்து ஒரு ரெக்ரஸிவான டேக்ஸு மறைமுக வரிங்கிறது அந்த மறைமுக வரி வந்து ஒரு சாமானியரும் பாதிக்க பாதிக்கப்படுறாரு பெரிய பணக்காரரும் அது அந்த பணத்தை கட்டுறாரு அது எப்படி ஒரு நியாயமாக இருக்க முடியும் ஆனால் வருமான வரிங்கிறது ஒரு ப்ராக்ரஸிவான டாக்ஸேஷன் வருமானம் இருக்கவங்க தான் கட்டுறாங்க வருமானம் இல்லாதவங்க கட்டுறதில்லை அதுலேயும் வருமானம் அதிகமாக இருக்கவங்க அதிகமாக கட்டுறாங்க குறைவாக இருக்கவங்க குறைவாக கட்டுறாங்க ஆக இப்போ இருக்கக்கூடிய இந்த நேரடி வரி விதிப்பு ஸ்லாப்லையோ அல்லது அந்த ரேட்லேயோ எந்த விதமான மாற்றமும் வரும்னு நான் நம்பலை அதற்கான தேவை இருக்குதாகவும் நான் நினைக்கலாம் அதே சமயத்தில் அவர்கள் வருமான வரி கட்டிய பிறகு வரக்கூடிய வருமானத்தை முதலீடு செய்யும் பொழுது அந்த முதலீட்டிற்கு வருமான வரி குறைவாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் முதல்ல நான் சொன்ன டேக்ஸ் ஃப்ரீ பாண்டுங்கிறத வந்து இஷ்யூ பண்ணணும் இரண்டாவதாக இன்னொரு சலுகை கொடுப்பதன் மூலமாக மூலதனத்தை திரட்டுவதற்கு இன்றைக்கி உதவியாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பங்குச்சந்தையில் நாம் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கு முன்னர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒன்று இருந்தது இந்த ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது தொடர்ந்தது ஆனால் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது பங்குச்சந்தையில் ஓராண்டுக்கு மேல் நாம் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு அதில் அதற்கு பிறகு நம்ம விற்கும் பொழுது ஓராண்டுக்கு பிறகு விற்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய லாபத்திற்கு பூரண வரிவிலக்கு கொடுக்கப்பட்டது எதன் அடிப்படையில்னா நம்ம பங்குச்சந்தையில் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று கட்டணும் எஸ்டிடினு இந்த எஸ்டிடியை கட்டுறதுனால நமக்கு லாங் டேர்ம் கேபிடல் கெயின் ரிமூவ் பண்ணப்பட்டது ஆனால் என்ன பண்ணிட்டாங்க சென்ற ஆண்டு இந்த லாங் டர்ம் கேபிடல் கெயின்ங்கிறத திரும்ப வந்து அறிமுகப்படுத்தி விட்டார்கள் இப்பொழுது ஓராண்டிற்கு மேல் நம்ம வந்து ஒரு பங்கை வைத்திருந்து விற்றோம்னா அதில் வரக்கூடிய லாபத்திற்கு இன்றைக்கி வந்து ஒரு பத்து சதவீத வருமானம் வரை கட்ட வேண்டியிருக்கு அந்த ஆதாயத்திற்கு அதே சமயம் எஸ்டிடியும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு சரியான ஒரு நடவடிக்கையாக தெரியலை முதலீட்டாளர்களை பொறுத்தவரை எஸ்டிடி இருக்கணும் அல்லது லாங் டம் கேபிட்டல் கேன் இருக்கணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் ரெண்டுமே இருப்பதுங்கிறது சரியாக இல்லை அந்த அடிப்படையில் பார்த்தா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது ஒரு நியாயமான விஷயம் லாபம் சம்பாதிப்பவர் பணம் கட்டுகிறார் வரி கட்டுகிறார் ஸோ அதுவும் ப்ராகிரசிவான டாக்ஸேஷன் எஸ்டிடிங்கிறது கிட்டத்தட்ட மறைமுக வரி மாதிரி அது ஒரு ரெக்ரஸிவான டாக்ஸேஷன் எப்படி அந்த பங்குகளை வாங்குறவர் அதில் லாபம் அடைகிறாரோ இல்லையோ லாபத்தில் வைக்கிறாரோ இல்லையோ நஷ்டத்தில் வைக்கிறாரோ இல்லையோ அதை பற்றி கவலையே கிடையாது வாங்கினாலும் வரி கட்டணும் விற்றாலும் வரி கட்டணும் இது நியாயமான ஒரு ஒரு வரி விதிப்பாக இருக்க முடியாது எனவே எஸ்டிடியாக லாங் டர்ம் கேபிடல் கைனா அப்படின்னு பார்த்தா லாங் டேம் கேபிடல் கெயினை அறிமுகப்படுத்துனது சரின்னு நான் நினைக்கிறேன் அதே சமயத்தில் இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு பங்கு பரிவர்த்தனை மீதான வரியை அவங்க முற்றிலுமாக எடுக்க வேண்டும் ஒருவேளை அதை எடுப்பதால் மிகப்பெரிய இழப்பு நேரம் அதனால் உடனடியாக செய்ய முடியாதுன்னு நினச்சா அதை குறைக்கணும் அது மட்டுமல்ல அந்த எஸ்டிடி கட்டக்கூடிய பணத்தை ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அதை வந்து ஒரு அட்வான்ஸ் டேக்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அதாவது டேக்ஸ் டிடக்டட் சோர்த்துன்னு சொல்லணையா டிடிஎஸ் மாதிரி அதை ட்ரீட் பண்ணாங்க எப்படின்னா நான் கட்ட வேண்டிய வருமான வரி ஒரு எண்பதாயிரம்னா எஸ்டிடி ஏற்கனவே நான் ஒரு இருபதாயிரம் கட்டியிருந்தேனா இந்த இருபதாயிரத்தை கொண்டு அறுபதாயிரம் கட்டினா போகிறோம் வருமான வரி இந்த மாதிரி வந்து அதை அதை வந்து மாற்றி என்ன பண்ணிட்டாங்க அந்த எஸ்சிடியை வந்து நீங்கள் வந்து செலவாக தான் எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லிவிட்டாங்க பின்னர் அதுவும் சரியில்லை ஒருவேளை எஸ்சி எஸ்சிடியை எடுக்கணும் எடுக்க முடியாத பட்சத்தில் அந்த எஸ்சிடியை நம்ம கட்ட வேண்டிய வருமான வரிக்கு நிகராக சரி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு டிடிஎஸாவோ அட்வான்ஸ் டேக்ஸாவோ ட்ரீட் பண்ணணும் இதன் மூலமாக பங்குச்சந்தை மூல மூலதனத்தின் த பங்குச்சந்தை மூலதனத்திற்கு முதலீட்டிற்கு முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியும்னு நான் நம்புகிறேன் இது போக இன்னொரு விஷயம் பங்குச்சந்தை முதலீட்டாளர்களை பொறுத்தவரை டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ்னு ஒன்று அந்த நிறுவனங்கள் கொடுக்குறாங்க அந்த நிறுவனம் வந்து ஈட்டக்கூடிய லாபமே ஏற்கனவே ஜிஎஸ்டி கட்டி பொருட்களை வாங்கி அந்த பொருட்கள் மீது விலையை வச்சு ப்ராசஸ் பண்ணி விற்றுட்டு விற்கக்கூடிய பொருட்களுக்கு அவங்க வந்து வருமான வரியும் கட்டுறாங்க அந்த லாபத்திற்கு அந்த வருமான வரி கட்டிய பிறகு மீத லாபத்தை வந்து முதலீட்டாளர்களுக்கு டிவிடண்டை தொகையாக பிரித்து கொடுக்கும்பொழுது அதற்கும் ஒரு டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸுன்னு கட்டுறாங்க அந்த பணம் முதலீட்டாளர் கையில் வந்த பிறகு அது ஆண்டுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் அதுக்கு அவர் அதுக்கும் வரி கட்டுறார் இது சரியல்ல எனவே அந்த டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் அப்படின்னு நம்ம கட்டக்கூடியதை ஒரு அட்வான்ஸ் டேக்ஸாக அந்த முதலீட்டாளர் எடுத்துக்கொண்டு அவர் கட்ட வேண்டிய வருமான வரிக்கு நிகராக அது ஏற்கனவே கட்டிட்டதுனால அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பாலிசி கொண்டு வர்றது இது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் கூட ஒரு காலக்கெடுவோடு கூட இருக்கலாம் அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கோ பத்தாண்டுகளுக்கோ கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மூன்றாண்டு காலகட்டம்னு இருக்கலாம் இதில் வந்து மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை ஒரு ப்ரொஃபஸர் ஒரு புத்தகம் கூட சமீபத்தில் போட்டிருக்காரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வர வர பத்து பேர் செய்த வேலையை ஐந்து பேர் செய்வாங்க இது நடந்துகிட்டு இருக்கு இந்த ஐந்து பேர் செய்கிறது இனிமேல் ரெண்டு பேர் செய்வாங்க இதுவும் நடக்க ஆரம்பிக்கும் இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம் ஐவிஆர் வந்ததுக்கு பிறகு ஒரு அலுவலகத்தில் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கான வேலை போயிடுச்சு இன்றைக்கி ஒரு ஸ்விக்கி வந்தவுடனே ஒரு ஆஃபீஸில் ஒரு சப் ஸ்டாஃபுக்கான வேலை போயிடுச்சு இந்த மாதிரி பல வேலைகள் வந்து போய்கிட்டு இருக்குது ஆனால் வேறு புதிதாக வேலை வாய்ப்புகள் உருவாகும் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் இது ஒரு மாற்றம் அப்போ அந்த ஏற்கனவே அந்த வேலை பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு அந்த வேலை மட்டும்தான் தெரியும் அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்கள கிராஸ் கில்லிங்னு சொல்லுவோம் அல்லது அப் ஸ்கில்லிங்னு சொல்லுவோம் அது பண்ணணும் அதற்கான நடவடிக்கைகளில் அந்த நிறுவனங்களில் ஈடுபடணும் அல்லது அரசு ஈடுபடணும் அதன் மூலமாக இந்த வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லக்கூடியதை ஓரளவுக்கு ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதையும் தாண்டி இந்த பிரச்சனை உலகளாவிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு தான் இருக்குது இருக்கும் இது நாட்கள் செல்ல சில இது அதிகமாக தான் இருக்கும் அதுக்காக தான் இந்த எம்என் ரேகா மாதிரி இப்போ அமெரிக்காவில் கூட வேலை இல்லாதவர்களுக்கு டோல்ஸ் கொடுக்கக்கூடியது வார வாரம் வியாழக்கிழமை என்று அந்த யுஎஸ் ஜாப்லெஸ் டேட்டான்னு ஒன்று வெளியிடுறாங்க அதில் வந்து வேலையெழுத்து வேலையில்லைன்னு தங்களை பதிவு செய்து கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு அரசாங்கமே உதவி செய்கிறது அது வந்து நிரந்தரமான தீர்வு அல்ல ஆனால் இது வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் வந்து டேக்கிள் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு சாதாரணமாக ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் இதற்கான ஒரு பதில சொல்ல முடியாது அஹ் பொதுவாக ஒரு நடுத்தட்டு மக்கள் மேல் நடுத்தட்டு மக்களுடைய பார்வை விவசாயத்தை குறித்து எப்படி இருக்குன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஐம்பது அறுபது ஆண்டுகளாக விவசாயிகளுக்கும் விவசாயத்துறைக்கும் பல சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது மானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது உரத்திற்கான மானியம் விளை பொருட்கள் வந்து அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது இதெல்லாம் பார்வை அது வந்து சரியாக தவறாங்கிறது அடுத்தது ஒரு ஒரு நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு நடுத்தட்டு மக்களுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும் இலவச மின்சாரம் கொடுக்கப்படுகிறது ஆனால் நாங்கள்லாம் இங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு இதில் பாதி சலுகை கூட கிடையாது இவ்வளவு சலுகைகள் கொடுத்தும் அவர்கள் வாழ்க்கை தரம் மேம்படவில்லையே விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் அப்படியே தான் இருக்குது இன்றைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு இருக்கும் பொழுது அப்போ அதில் நம்ம இவ்வளோ நாள் செய்த மெத்தடில் இந்த கடன் தள்ளுபடியிலையோ வட்டி தள்ளுபடியிலையோ அல்லது மானியங்கள்லையோ இது நிரந்தரமான தீர்வை பார்க்கப்படலை அப்போ இது தாண்டி ஏதோ ஒரு தீர்வு இருக்குது இதை தாண்டி வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அது என்னங்கிறத வந்து அலசி ஆராய வேண்டும் அதை வந்து தீவிரமாக ஆராயாமல் இந்த மாதிரி மா அடுத்தடுத்து செய்து கொண்டே இருப்பதுங்கிறது வந்து குட் மணி ஆஃப்டர் பேட் மணின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு விழகு கரைத்த நீராகத்தான் அது அமையும் இப்போ பால் துறை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ஒரு பெரிய புரட்சி நடந்து உற்பத்தி அதிகரித்து அடக்க விலையை குறைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நடந்து ஒரு ஒரு அது ப்ராசஸிங் மூலமாக அதில் வந்து வெண்ணெய் தயிர் அப்புறம் வந்து பவுடர் அப்படின்னு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க அந்த மாதிரி வந்து மற்ற துறைகள்லேயும் பெரிய அளவில் வரணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து ஃபுட் ப்ராசஸிங் ஸ்டோரேஜ் இந்த மாதிரி விஷயங்களில் இந்த கிரே அதுக்குள்ளே தேவையான அடிப்படை உட்கட்டுமானத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் செய்து வருகிறது அரசு இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் துரிதப்படுத்த வேண்டும் கோஆப்ரேட்டிவ்ஸ் மூலமாக ஒரு முறையாக அதை செய்ய முடியும் ஆனால் நான் முன்னர் சொன்னது தான் இதெல்லாம் மட்டுமே தீர்வாக இருக்க முடியாது இதை தாண்டி இந்த கடன் தள்ளுபடிகளையும் மானியங்களையும் தாண்டி ஒரு லாபகரமான தொழிலாக மாற வேண்டும் அப்படி மாறணும்னா அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும் இந்த விவசாய வருமானத்தை ஒரு வருமான வரி விலக்கு பெற்ற வருமானமாக பார்க்கக்கூடிய பெரும் முதலாளிகள் கோடீஸ்வரர்கள் இந்தியாவில் இருக்காங்க அது அப்படி தவறாக பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவு சாதாரண மக்களுக்கு ரெண்டரை லட்சம்னா அவங்களுக்கு விவசாயத்து மூலமாக வரக்கூடிய வருமானத்திற்கு பத்து லட்சம் கூட இருக்கட்டும் ஆண்டுக்கு அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே ஈட்டக்கூடிய வருமானத்திற்கு வருமான வரி போட வேண்டும் அந்த வருமான வரி எல்லாரும் கட்டக்கூடிய அளவுக்கு முப்பது சதவீதமாகவோ இருபதாக கூட இருக்க வேண்டாம் ஒரு ஒரு பத்து சதவீதமாக கூட இருக்கட்டும் அப்படி வரக்கூடிய அந்த வரியை பொதுமக்களுக்கு செலவிட வேண்டாம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவர்களுடைய வளமான வாழ்க்கைக்கு அந்த பணத்தை வச்சு ஒரு நிதி திரட்டி அது ஒரு மூலதனமாக்கி அதை வந்து செலவிடலாம் அதன் மூலமாக பல ஆயிரம் கோடிகள் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் அதுவும் ஒரு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது போக விவசாயிகள் நீண்ட நெடுநாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி கொடுத்த அறிக்கையின்படி சி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உற்பத்தி பொருளுடைய உற்பத்தி அடக்க விலை காஸ்ட் அதில் ஒரு ஐம்பது சதவீதம் லாபத்தை அதாவது மொத்த லாபமாக அதை வைத்து ஒரு மார்க்கப்னு சொல்லுவோம் லாபம்னு சொல்ல முடியாது வைத்து விலை நிர்ணயம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நெடுநாட்களாக இருந்து வருகிறது இந்த சீட்டுவை கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி ரைட்டாக இப்போ மாட்டு மாறிடுச்சா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஓரிரு பொருட்களில் செய்ய துவங்குவது என்பது ஒரு நல்ல தொடக்கமாக அவர்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ சில விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாநில அரசு மத்திய அரசு இரண்டும் சம்மந்தப்பட்டது இது வந்து ஒரு அரசு மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது இருவரும் இணைந்து தான் இதை பண்ணணும் ரெண்டாவதாக இன்னைக்கு கல்வி பெரிய அளவில் தனியார் மயமாக்கப்பட்டு விட்டது அப்போ அரசு வந்து ஏற்கனவே அரசனுடைய பள்ளிகளில் வந்து மாநிலங்களில் தமிழகம் போன்ற மாநிலங்களில் பலவிதமான சலுகைகள் வழங்கப்பட்டு வருது இருந்தாலும் அவங்களால் வந்து பெரிய அளவில் வந்து மாணவர்களை ஈர்க்க முடியவில்லை அப்போ அதுக்கு வந்து அந்த இந்த டீச்சிங் டேலண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை அதை வந்து அவங்க வந்து சீர் செய்யணும் சரி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி சிலபஸ்லாம் நல்லாயிருக்கு புத்தகங்கள் நல்லா இருக்குது புத்தகங்கள் ஆக அடுத்த அந்த டீச்சிங் மெத்தடாலஜி அதை வந்து மாற்றணும் அதற்கு வந்து டீச்சர்ஸை எக்யூப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அலகேஷனை வந்து பெருசாக மாற்றுவதன் மூலமாக இதெல்லாம் மாற்றி அமைக்க முடியுமான்னு எனக்கு தெரியலாம் அலக்கேஷன் தேவை தான் நிச்சயமாக ஆனால் இன்றைக்கி பெரிய அளவில் அதை தனியார்கள் வந்து எடுத்துக்கொண்டுட்டாங்க தனியார் பள்ளிகளில் அது இருக்குது தனியார் பள்ளிகளை காட்டிலும் பல சலுகைகள் பல விஷயங்கள் வந்து அரசு பள்ளிகளில் கொடுக்கப்படுகிறது அதோடய இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்க முடியும் நன்றி வணக்கம்